ஹாய் ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நீ பார்த்து கொண்டிருப்பது ஏசி எடிட் சேனலோட பேர் அரிங் கிராக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்குறோம்னா, இப்படி இருக்க முறை எப்படி இப்படி ஆகுறோம்னு சொல்லி தான் பார்க்குறோம். அதாவது லைட் ரூமில் எப்படி பேஸ் ஒயிட் பண்ணுறது, அப்புறம் பேஸ் ரீடைஞ்சிங், அதாவது உங்கள் ஃபேஸ் எப்படி ஸ்மூத் பண்ணுறது, லைட் ரூமில் எப்படி ஃபேஸ் ரீடைச் பண்ணுறது சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ள வர முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் கூட நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்போ நான் என்ன சொல்ல வரேன்றதே உங்களுக்கு வந்து புரியும். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட கேள்வி இருக்கு, உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோ வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ, உங்களோட ஃபோட்டோ வந்து லைட் ரூமில் வந்து ஆட் பண்ணிங்க, அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஷேர் ஐக்கான் மறக்குமா கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா லைட் ரூம் லோகோ போட்டிருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட லைட் ரூமில் வந்து இந்த ஃபோட்டோ வந்து ஆட் ஆகிடும். இந்த மாதிரி லோடிங் வரும். லோடிங் வந்ததுக்கப்புறம் உங்களோட லைட் ரூம் வந்து ஆட் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் உங்களோட லைட் ரூம் அப்ளிகேஷன் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே ஆல் ஃபோட்டோஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஆட் பண்ண ஃபோட்டோ வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த இருக்குது அந்த ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. நீங்கள் வந்து இதில் போய்ட்டு ஆட் பண்ணுறதுக்கு அதில் ஆட் பண்ணால் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் அந்த மாதிரி ஆட் பண்ணுறேன் சொல்லிட்டு சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த லைட்டுன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எடுத்தோன்னே போய்ட்டு அந்த மிக்சர் டூலில் போய்ட்டு கலர் உங்களோட ஃபேஸ் ஒயிட் பண்ணுற பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபேஸ்க்கு வந்து ஒயிட் வந்து ஏறாது. நீங்கள் இதில் இருக்குது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கனா அந்த ஃபேஸ் ஒயிட் வந்து ஏறும். ஃபஸ்ட் இந்த எக்ஸ்போஷன் இருக்கும், இதை வந்து உங்கள் ஃபேஸ் உங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாக் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் லைட்டாக கூட்டி வச்சுங்க, ரொம்ப கூட்டியாதீங்க, கொஞ்சம் லைட்டாக கூட்டி வச்சுங்க. பிடிச்சதுக்கப்புறம் கீழே கான்ட்ரஸ்ட் இருக்கும், இதை வந்து ஒரு ப்ளஸ் 15 வச்சுங்க. வச்சதுக்கப்புறம் ஹைலைட்ஸ் இருக்கும், இதை வந்து ஃபுல்லாக குறைச்சி விட்ருங்க. குறைச்சிட்டக்கப்புறம் ஷேடோஸ் இருக்கும், இதை வந்து உங்கள் ஃபோட்டோவுக்கு ஏற்ற அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு ஃபோட்டோவுக்கும் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டில் வரும், அதனால் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கேன். நான் வந்து ஒரு 90-75-80 வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் ஒயிட்ஸ் இருக்கும், இதை வந்து கூட்டிக்கோங்க. ஒயிட்ஸ் ஒரு 30-40 வச்சுக்கோங்க. 40 வச்சதுக்கப்புறம் இந்த பிளாக்ஸ் இருக்கும், இதை வந்து ஒரு மைனஸ் ஒரு 10 வச்சுக்கேன். வச்சதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது கலருன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே மிக்ஸ்ன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒயிட்டிங்கு, ரெட் கலரும் ஆரஞ்சு கலரும் இது இருக்கிறது எல்லாமே உங்கள் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறது தான் இந்த கலர்ச்சி. உங்களுக்கு வந்து மிக்ஸ் டூல்ஸ், இந்த டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது தெரில அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், போயிட்டு பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவை பார்த்து உங்கள் இந்த டூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் கீழே லூமினன்ஸ் இருக்கு பாருங்கள், இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேஸ் ஒயிட்னிங்கு, உங்கள் ஃபேஸ் எந்த அளவுக்கு ஒயிட் ஆகணுமோ அந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சாச்சுரேஷன் இருக்கும், இது வந்து ஒரு -4-3 வச்சுங்க. நீங்கள் உங்கள் ஃபோட்டோ இதில் இந்த லூமினன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது சாச்சுரேஷன் குறைக்கணும்னே தெரியும் உங்கள் ஃபோட்டோவுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒயிட் வரணும், எந்த அளவுக்கு வந்து நம்ம பேச ஒயிட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அடுத்து வந்து ஆரஞ்சு கலர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸ் ஒயிட் பண்ணிங்க தான் கீழே அந்த லூமினன்ஸ் இருக்கும், நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் வந்து ஒயிட் ஆகும். அதை குறைச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகிடும். உங்களுக்கு ஃபேஸுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒயிட்டாக ஆக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கே பார்த்தோன்னா தெரியும் உங்கள் ஃபேஸுக்கு. நீங்கள் ஃபுல்லாக கூட்டிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஃபோட்டோ அடித்த மாதிரி ஆயிரும், உங்கள் முந்தி அப்புறம் கொஞ்சம் சரியில்லாமல் போயிடும். அதனால் உங்கள் ஃபோட்டோவுக்கு உங்கள் ஃபோட்டோவுக்கு உங்கள் மூஞ்சி எந்த அளவுக்கு ஒயிட் ஆகணுமோ அந்தளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. அப்படி பண்ணி உங்கள் ஃபோட்டோவுக்கு கலர் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து செலக்டிவ் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபுல் அன்லாக்டு வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த செலக்டிவ் டூல்ஸ் வந்து யூஸ் ஆகும். அதை கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸுக்கு வந்து கூட கொஞ்சம் முந்து ஒயிட் ஏற்றிக்கலாம். அந்த மாதிரி பண்ணியும் வந்து ஒயிட் ஏற்றிக்கலாம். எனக்கு வந்து இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன், இதுவே எனக்கு அதிகம்தான். கொஞ்சம் கொறைச்சா குறைச்சிக்கிறோம். குறைச்சதுக்கப்புறம் அந்த சாச்சுரேஷன் இருக்கும், இதை வந்து குறைச்சிக்கோங்க. கூட்டினி அப்படின்னா ஒரு ரெட் கலராக வந்து மாறும், அதனால் சாச்சுரேஷன் வந்து குறைச்சிக்கோங்க. நீங்கள் ஃபேஸ் ஒயிட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஒரு -2-3 வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பழைய ஃபோட்டோவுக்கும் இப்போ உள்ள ஃபோட்டோவுக்கும் ஃபேஸ் வந்து ஒயிட் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ஒரு ஃபோட்டோக்கும் ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும், எல்லா ஃபோட்டோவுக்குமே ஒரே மாதிரி வராது. இந்த டூல்ஸ் தான் வந்து ஃபேஸ் ஒயிட்டிங். இப்போ வந்து எப்படி ஃபேஸ் ஒயிட் பண்ணுறது சொல்லிட்டு வந்து பார்த்தாச்சு.
அடுத்து இந்த ரோஸ் கலர் இருக்குன்னு கிளிக் பண்ணிட்டு இதே வந்து பார்த்திங்கன்னா லுமினேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அப்படின்னா ஒரு சில டைம் ஒரு ஒரு ஃபோட்டோக்கு வந்து உங்கள் ஃபேஸ் வந்து ஒயிட் ஆகும். அதனால் இதையும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க. மீதி இருக்க டூல்ஸ் எல்லாமே பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் உங்களோட ப்ளூ கலரில் வேறதா இருந்துச்சு அப்புறம் அதை எடுத்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த இதுக்கு தான் வந்து இந்த டூல்ஸ்லாம் வந்து யூஸ் ஆகும். யூஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நல்லா டன் கொடுத்துருங்க. இந்த டூல்ஸ் தான் வந்து ஃபேஸ் ஒயிட்டிங். இப்போ வந்து எப்படி ஃபேஸ் ஒயிட் பண்ணுற சொல்லிட்டு வந்து பார்த்தாச்சு. அடுத்து இந்த ரோஸ் கலர் இருக்குன்னு கிளிக் பண்ணிட்டு இதே வந்து பார்த்திங்கன்னா லுமினேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அப்படின்னா ஒரு சில டைம் ஒரு ஒரு ஃபோட்டோக்கு வந்து உங்கள் ஃபேஸ் வந்து ஒயிட் ஆகும். அதனால் இதையும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க. மீதி இருக்க டூல்ஸ் எல்லாமே பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் உங்களோட ப்ளூ கலரில் வேறதா இருந்துச்சு அப்புறம் அதை எடுத்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த இதுக்கு தான் வந்து இந்த டூல்ஸ்லாம் வந்து யூஸ் ஆகும். யூஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நல்லா டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸ் எப்படி ஸ்மூத் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தலாம். உங்கள் ஃபேஸ் எப்படி இந்த மாதிரி பலுவலுன்னு ஆகிற சொல்லிட்டு வந்து பார்த்தலாம். டன்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த டெம்புன்னு இருக்கும் இந்த டூல்ஸில் டெம்புன்னு இருக்கும் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஒயிட் ஆகும், அப்புறம் பேக்ரவுண்டும் வந்து கொஞ்சம் கலராக நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதுக்கப்புறம் டின்ட்டுன்னு இருக்கும் இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூட்டி குறைச்சி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவுக்கு கூட்டினா நல்லாயிருக்குமா குறைச்சி நல்லாயிருக்குமா சொல்லிட்டு தெரியும். உங்களுக்கு ஃபோட்டோவுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே வச்சதுக்கப்புறம் அடுத்து வந்து மூணாவது எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர்ச்சர்னு சொல்லிட்டு இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸை வந்து ஸ்மூத்தாக பழுவுன்னு காட்டும். பழைய ஃபோட்டோ பழைய மூஞ்சிக்கும் இப்போ உள்ள மூஞ்சிக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். அதனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேஸ் ஸ்மூத்தாகணுமோ அந்தளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அதுக்காண்டி நீங்கள் ஆக நல்லா ஸ்மூத்தானுமே சொல்லிட்டு ஃபுல்லாக குறைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஷைனிங் அடித்த மாதிரி ஆயிரும். அதனால் ஓரளவுக்கு உங்கள் ஃபோட்டோவை பார்த்தோன்னே தெரியும் எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணால் நம்ம ஃபோட்டோக்குனால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதனால் அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோக்கு இந்த ஒயிட்டே கொஞ்சம் ஓவராக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரி விடுங்க. அடுத்து வந்து கிளாரிட்டின்றது இதை வந்து கூட்டிக்கோங்க. ஒரு 25-30 வச்சுக்கோங்க. இதை கூட்டிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ கொஞ்சம் கிளாரிட்டியாக நல்லா காட்டும். கூட்டினதுக்கப்புறம் அடுத்து லாஸ்ட் எஃபெக்ட் இருக்கும் டீட்டெயில்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நாய்ஸ் ரிடக்ஷன் சொல்லிட்டு இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக காட்டும். இதையும் உங்கள் தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதையும் கூட்டிகிட்டு இதையும் அப்படின்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக வலுவலன்னு சொல்லிட்டு ஆயிரும். அதிகமாக உங்களுக்கே தெரியும் பழைய ஃபோட்டோவும் இப்போ உள்ள ஃபோட்டோவும் வித்தியாசத்தை. ஒயிட்டும் பண்ணியாச்சு, நல்லா கலராகவும் மக்கியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 3 டேஸ் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு வந்து பார்த்தாச்சு. இந்த வீடியோ வந்து உங்கள் லைட்ரூம் யூசர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது இந்த மாதிரி லைட்ரூம் வீடியோஸ் லைட்ரூம் எடிட்டிங் பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அமைச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்குமோ அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. மீண்டும் உங்களை அடுத்து நல்லதோ ஒரு வீடியோவில் இருந்து சந்திக்கிறேன். நன்றி.